ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டூ எக்ஸாம் வந்து அப்ளை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கரெக்ஷன்ஸ், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், நிறைய மிஸ்மேட்ச், ஸோ நிறைய இஷ்யூஸை வந்து அந்த ஃபாலோ பண்ணாமல், அதாவது அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம தெரியாமல் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதனால் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுமோ, அல்லது நம்மளது எலிஜிபிள் ஆகுமா, இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய குவஸ்டின்ஸ் வந்து அவங்களுடைய மொபைல் மூலமாகவும், அதாவது மெயில் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து மெயில் போட்டிருந்தாங்க. அதே வந்து அவங்க பேஸ் பண்ணி, அதாவது ஸோ இந்த கண்டினியூவாக இந்த கால்ஸ் அண்ட் மெயில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால, அவங்க வந்து இதுக்கான சொல்யூஷனை வந்து அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து நியூவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸையும் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணாமல், அதாவது அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல், ஸோ அது கரெக்டாக பண்ணாமல் நீங்கள் மிஸ்டேக்கோடு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பியும் ரீகரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்யூஷன், ஸோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டூ எக்ஸாம் அதாவது 23/2 அன்று வெளியிடப்பட்டது. ஸோ அதிலிருந்து 23/3 அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இதுக்கான டைமு, ஸோ குரூப் டூ வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 23/3 வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய கரெக்ஷன்ஸ், அதாவது நிறைய பேர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சில தகவல், அதாவது அவங்களுடைய சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ராங்காக கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து, அதாவது டிஎன்பிசி மொபைல் நம்பருக்கு, அதாவது மொபைல் நம்பருக்கோ மெயில் அடிக்க வந்து இதுமாரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த கால்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 14/3/2022 முதல் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதாவது ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த இதிலேயே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்லையே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அஃபிஷியலாக இதற்கான சொல்யூஷனை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து ஒன்ஸ் நம்ம எனபிள் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் அப்ளை கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் என்ன அப்ளிகேஷன்ஸ் என்ன ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெப்சைட் போயிட்டு ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணோடனே நீங்கள் வந்து ஏற்கனவே பதிவு செய்த ஒரு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு, கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கொடுத்தீங்களோ அத்தனை இதையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ்ட்டு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் இருக்கிறது உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை தான் இது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றது இதை வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதில் கரண்ட் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணிங்களோ ஸோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி என்ன அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ அன் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வராது. ஆனால் 14/3 அதாவது மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும் எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ 14/3/2022 அந்த இணையதள வழியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் அப்படின்ற .in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை வந்து அழகாக தெளிவாக எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களது வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.